இந்த வீடியோ வந்து நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணுறேன். மோரோவர் என்ன என்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஒரு 17 கார்பரேட் கம்பெனிஸ், ஓகே, நிறைய காலேஜஸ்ஸு, 55 கார்பரேட் கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங்கு, இது எல்லாத்தையும் அனுபவம். இந்த காலேஜ், நான் காலேஜை பார்த்த விதம், நான் படித்த விதம், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, காலேஜெலாம் படித்து இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு கார்பரேட் வேலை பார்க்குறவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, இப்படி ஓவரால் எல்லாரையும் ஒரு என்னோடய கணிப்பில் பார்த்தா சொல்கிறேன். இந்த ஒன்லி டீனேஜர்ஸ்க்காக, அதாவது வாழ்க்கையில் நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும், ஸ்கூல்லாம் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஜென்ரலாக எல்லாத்துக்காகவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்பர் ஒன் வந்துட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக உட்காந்து காலேஜ் போய் படிக்கிறது அப்புறம் தான் ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறேங்க. காலேஜ் போகிறது ஜெயிக்கிறது படிக்கணும் தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் எங்கே போகிறது முன்னாடி உங்களோட விஷன் வந்து கிளியர் ஆகுங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நானும் அந்த வயசில் இருந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன். அந்த 10th முடித்த உடனே எல்லாம் அந்த அம்மா அப்பா பிடிக்காது, சொந்தக்காரங்களை பிடிக்காது, பெரியவங்களை பிடிக்காது, எல்லாம் அந்த யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும். எல்லா பசங்களும் முட்டா பசங்களாக தெரியுவாங்க அந்த வாலிப வயசில். இவங்க தான் உலகத்தில் ஃப்ரீடம் இருக்க மாதிரி எல்லாம் லூசு பேரில் வளர்ந்துட்டுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த பொண்ணுங்க பசங்க இவங்க கூட சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அந்த டயத்தில் தான் அவங்க வந்து காலேஜ் என்ட்ரி அடிக்கிறாங்க. எல்லோரும் என்ன படிச்சு, அம்மா அப்பாவும் ஏதாவது ஒரு டிகிரியாவது முடிச்சு அப்படின்னு காலேஜ் அனுப்புவாங்க. பசங்களும் பசங்க பொண்ணுங்களும் காலேஜ் கண்டிப்பாக போய் ஆகணும், அதை மாதிரி ஒரு சந்தோஷமான லைஃப் வேறு இருக்காது அப்படின்னு அவங்களும் போயிடுவாங்க. இதை என்கேஜ் பண்ணதுக்குன்னு காலேஜாக கட்டி வச்சு வசூல் பண்ணதுக்கு அவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்யும்போது இன்கம் கன்ஃபார்ம். சொல்லி யாரும் தப்புன்னு சொல்லதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கதைக்கு வரேன். ஏன்னா இந்த காலேஜ் போகிறதும் படிக்கிறதும் ஏதாவது நீ அந்த லைனில் போனதாக இருந்தால் மட்டும் போ அப்படின்னு சொல்லி வைக்கிறது தப்பாயிடும். அப்படியே எவனாவது போகலை வெளியே இருந்துட்டு படிச்சுனா அவனை கடைசி வரைக்கும் கொன்னே விடுவான். நான் 12th வரை தான் படிச்சிருக்கேன், நான் 10th வரை தான் படிச்சிருக்கேன், நான் 8th class தான் படிச்சிருக்கேன், இதே காலப்புள்ள அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் 8th class படிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது, 8th class தான் படிச்சிருக்கேன், 12th தான் படிச்சிருக்கேன், நான் வெறும் பிஏ தான் முடிச்சிருக்கேன். இந்த தான் ஏன் போடுதாங்கன்னு தெரியல. அதாவது அந்த மாதிரி ஒரு குறுகிய மனக்காண்மையில் வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு விஷயம். காலேஜ் போகிறது நான் என் வயசில் இருந்த விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து 12th வந்து 3 அவுட்டு, கிட்டத்தட்ட மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மார்க் ஷீட் இருக்கும். எத்தனை சப்ஜெக்ட்டோ அத்தனை மார்க் ஷீட் இருக்கும். அந்த லட்சணம்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் மாதிரி வேலையில் நல்லா சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டேன். மாதிரி கரஸ்பாண்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அது கொஞ்ச நாள் வருஷம் எழுத்து ஒரு வழியாக டிகிரி முடித்தேன். ஸோ படிப்புக்கு நமக்கும் அவ்வளோ சந்தோஷம், அது ரொம்ப தூரம். இதே இது நான் ஸ்கூல் படிக்கும்போது படித்தேன். ஸ்கூல் படிக்கும்போது 1st class வாங்கினேன். அறையில் விட்டு சார் நமக்கு சொந்த ஐடியா கிடையாது, சுதந்திரம் இல்லாமல் ட்ரை ரவும் பொருளும் படித்து அறையில் விட்டு சாருக்கு பயந்து அந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்தது 10th. காலேஜ் போனதுக்கப்புறம் உருப்பிடாமல் போயிட்டோம். பாம்பேயில் வந்து 10th அப்புறம் 11th 12th காலேஜ். காலேஜ் மட்டும்தான் கண்ணில் தெரியும், படிப்பு கூட ஒன்றும் கண்ணில் தெரியாது. நான் இருந்த காலேஜ் லைஃப்பில், நான் பார்த்த காலேஜ் லைஃப், நீங்கள் ஒரு ரொம்ப சீரியஸ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் எனக்கு தெரியாது, பட் என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் சோவாரின விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். வெறும் பசங்க பொண்ணுங்க சுற்றுறது மட்டும்தான் எங்களோட காலேஜோட பாடத்தை. பொண்ணுங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக படிப்பாங்க, நாங்களும் படிப்போம், பட்டு அது ஒரு இதே வராது. ரெண்டாவது வந்துட்டு நான் தாராவியில் இருந்தோம். தாராவினா ரொம்ப தெரியும் உங்களுக்கு, குடிசை வசதி. அந்த பேரையே நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்றைக்கி நான் பெரிய பெரிய நன்னூல் மாதிரி பேரை சொல்லிகிட்டு இருக்கேன், பட் அந்த இடத்துல நான் ரொம்ப கூச்சி போடுவோம். வெளியே சொல்லவே மாட்டோம் நான் தரவில் இருந்தேன் தரவில் இருந்தேன்னு சொல்லவே மாட்டோம். பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த சொல்லுவோம், மயம் சொல்லுவோம், சயின்ஸ் சொல்லுவோம். தரையில் இருக்கோம் யாரை கேட்டாலும் சொல்லுங்கள், மயம் சொல்லுவாங்க, சயின்ஸ் சொல்லுவாங்க, தரவின்னு சொல்லவே மாட்டாங்க. இது தரையில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா கேவலமாக நினைப்போம் அங்கே இருக்கா, நம்ம அங்கேருந்து வாரம் தெரிஞ்சாலும் மேலையங்களையும் முடிப்போம் நம்மளை, அதனால் சொல்ல மாட்டோம். அவ்வளோ அசிங்கமான இடத்துல இப்படி இடத்துல இருந்துட்டு திடீர்னு அதேமாதிரி ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் நம்ம எல்லாம் நம்ம குட்டியில் வர மாட்டேங்களை தான் இருக்கும். வாத்தியாரும் அதே மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே அதில் இருக்கவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை, உலகத்தை பற்றி எக்ஸ்போஷர் இருக்காது. இந்த ஒரு சூழ்நிலையில் காலேஜுக்கு போகும்போது அங்கே எல்லாம் எல்லா
பாம்பேலேருந்து எல்லா வகையிலேருந்து பிள்ளைங்க பசங்கள்லாம் வரும்போதும் அவங்க லெவலில் பார்க்கும்போது பயமாக இருக்கும். எப்போ இவங்களாம் பெரிய பொறுப்பாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி அப்படியே அங்கேயும் போயிட்டு இந்த தாரையிலேருந்து எவனாம் போனோம்னா அவங்க கூட தான் சேர்ந்து கூடுதல் சேர்ந்து சுற்றிட்டு இருக்குது. தப்பித்தவர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா உண்டு. அந்த மாதிரி நம்ம வளர்க்கப்பட்டதே அப்படி கூனி குறுகி வளர்க்கப்பட்டு அங்கேயும் போயிட்டு நொந்து இந்த மாதிரியான சில இதுங்க பசங்க கூடலாம் சுற்றிக்கிட்டு நீ அவனை லவ் பண்ணியா நான் இவனை லவ் பண்ணியா நீ இவனை விட்டுட்டே அவனை லவ் பண்ணியா இவன் அவனை லவ் பண்ணா அப்புறம் இதே லவ் கதை தான் நடக்கும் காலேஜில். நீங்களாம் எப்படி நினைத்தது எங்கள் காலேஜில் நாங்கள் இதான் பண்ணோம். அவனை லவ் பண்ணால் சரியில்லை பிரேக் பண்ணி இவனை லவ் பண்ணியா சரி ஓகே அவன் இவங்ககிட்ட லவ் பண்ணால் இவனுக்கு தெரியும் சரி நீ உடலையே நான் அவனை லவ் பண்ணுறேன். இப்படி தான் எங்கள் நார்ன பொழப்புலாம் எங்கள் காலேஜ் லைஃப் இப்படி தான் போச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்க காலேஜுக்கு அனுப்புறீங்க எப்படி அனுப்புறீங்கன்னு பாருங்கள். படிப்பு படிப்பு டிகிரி அந்த மாதிரி ரொம்ப நோக்கமாக இருந்தால் மட்டும் அனுப்புங்க. இல்லாட்ட இது சோவாரதுக்கு மட்டும் தான் போயும் அது நாசமுத்து மாதிரி வெளியே வரதான் லாய்க்கு. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு மக்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்படியாவது நம்ம பிள்ளை டிகிரி முடிச்சுட்டுனா அந்த இதுக்கு போகணும் அம்மா அப்பாவுக்கு ஆசை. பசங்களும் பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் காலேஜ் லைஃப் எவ்வளோ படம் பார்த்துருக்கோம் எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அப்படி நாங்களும் காலேஜ் லைஃப் ஃபாலோ பண்ணணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை. கடைசியில் அது படித்தாங்களா படிக்கலையே ரெண்டாவது விஷயம் அந்த விட்டில் பூச்சியில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் நல்ல நான் சொல்கிறது எல்லோரும் இல்லை சீரியஸான பிள்ளைங்க படிப்பு படிப்புன்னு போகிறவங்க படித்தா அது கரெக்டாக வெளியே வந்துடுறாங்க. எங்களை மாதிரி நார்ன பிள்ளை பிள்ளைங்க உடலே மாட்டி முடிச்சுருவாங்க. அந்த காலேஜ் வாழ்க்கை அந்த வயசு அந்த பொண்ணுங்க பசங்களோட திங்கிங்கு அது வந்து சாகடிச்சிரும். ஸோ டீனேஜர்ஸ்னால் நீங்கள் காலேஜ் போனால் இதை யோசிங்க கண்டிப்பாக போகணுமா நான் என்ன படிக்கணும்னு யோசிங்க. சரி இது படிக்கலாம் பேர் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா வசதியும் இருக்குது. அதாவது எப்படினாலும் நீங்கள் வந்து இன்கம் பண்ணலாம். காலேஜ் போய் படித்து அப்புறம் டிகிரி முடித்து அப்புறம் சர்டிஃபிகேட் எடுத்து லோனு அழைச்சி வேலைக்கெல்லாம் பட்டாதாரி வேலை கிடைக்கல பிச்சு எடுத்துட்டு அழைஞ்சிட்டு கவர்மெண்ட்டை குறை சொல்லிக்கிட்டு அந்த கவர்மெண்ட் சரியில்லை இந்த கவர்மெண்ட் அமைச்சரை குறை சொல்லிக்கிட்டு அப்புறம் புரட்சி பண்ணிக்கிட்டு ஏன் அந்த வேலைலாம் பண்ணுறீங்க. அந்த 10th வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். வாழ்க்கை என்ன ஸ்மால் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் உங்கள் என்ன லைஃப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ எது முக்கியமோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக டாபிக் எடுத்து வித விதமாக சம்பாதிக்கலாம். நான் நெட் மார்க்கெட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு வெறும் நெட் மார்க்கெட்டிங் வாங்கன்னு சொல்லலை. வித விதமாக நீங்கள் பண்ணலாம். ஏதாவது ஒரு இதில் ஸ்பெசிஃபிக்காகி மக்களுக்கு அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வரும். அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அது படிங்க. ஓகே நான் அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். நான் அதில் மாஸ்டர் எடுக்கல பிஹெச்டி எடுக்கலாம் படிக்க ஒன்றும் வேண்டாம். அது எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகி சும்மா ஒரு டுபாக்கூர் இல்லை உண்மையிலே எக்ஸ்பர்ட் ஆகி அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும். டிகிரி டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இப்போ உலகம் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் உலகம் ஆகிட்டு ஸோ ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னு படிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரியர் சூஸ் பண்ணலாம். உடனே நான் யூடியூப் பண்ண போகிறேன் எஸ் அதுவும் கரெக்டாக பண்ணுங்கள். யூடியூப்க்கு பல வருஷங்களாகவும் வரதுக்கு நீங்களாக யோசிச்சு எதுவும் பண்ணாதீங்க. ஒரு மென்டார் ஒரு குரு தேடுங்க. நீங்கள் தேடி போகிற மென்டாரும் குருவும் உடனே நல்லது பண்ணுவாங்க தெரியாது. நிறைய டுபாக்கூர் மென்டர்ஸு நிறைய டுபாக்கூர் குருஸு நிறைய பேர்லாம் தாண்டி கிண்டி உங்களுக்குன்னு ஒரு மென்டார் கரெக்டாக கிடைப்பாங்க. அவங்கள பிடிங்க. அவங்க சொல்கிறது வந்து நியாயமாக இருக்கும் நடக்கும். அந்த மாதிரி ஆட்களை க்ராஸ் பண்ணுவாங்க. துட்டை வாங்கிட்டு விரட்டி விட்ருவோம் அந்த மாதிரி மென்டர்கிட்ட போகாதீங்க. ஸோ ஆன்லைன்லேயே நிறைய பணமும் பண்ணலாம். ஓகே ரெண்டாவது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. அதில் என்னன்னா நெட் மார்க்கெட்டிங்ல எல்லாரும் பயந்து முழிக்கிற ஒரு விஷயத்தில் நான் என்ன கவனிக்க அப்படின்னா அதாவது பிரிட்ஜில் அப்படி ஏற்றி விட்டுறாங்க சுங்குன்னு போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் அந்த சைடு போகாது. அதுக்கப்புறம் ஆதாள பாலமும் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்டு தெருவில் விட்டு போயிடுவாங்க. அவனும் ஏதோ கூட்டம் கூட்டமாக அப்ளைன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. உங்களை சைன் இன் பண்ணதுக்கு முன்னாடி ரவும் போல் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் வந்து பணத்தை வாங்கி எல்லாம் செட் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் உங்களை கண்டுக்க மாட்டான். அப்படியே கண்டுக்கிட்ட நான் என்னப்பா பண்ண முடியும் கொஞ்ச நாள் தான் ஹெல்ப் பண்ண முடியும் நீ தானே வரணும் அப்படின்ட்டு போயிடும். அப்படிங்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி மேலே ஒரு பயம் வெறுப்பு இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா அந்த கூட்டி கொண்டு பிரிட்ஜில் கொண்டு விட்டு போயிடுவாங்க. அந்த பிரிட்ஜ் எப்படி கிடக்குன்னு தெரியாது. ஆதால பழத்தில் நேராக உளுந்து போடா நீங்களும் நெட் மார்க்கெட்டிங் திரும்ப போயிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நான் வந்து என்னோடய இந்த 25 வருஷம் நெட் மார்க்கெட்டிங்கை கவனித்ததில் சேர்ந்து சேர்ந்து தோத்தவங்களாக இருக்கட்டும் சேர்ந்து சேர்ந்து ஜெயிச்சவங்களாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். அதில் போல் பச்சன் அமிதாப் பச்சன் சொல்லுவாங்க சும்மா வாயொழிச்சு மோட்டிவேஷன்ஸ் அது இது அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு வாழ் காட்டி அப்படி ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க. ப்ரொஃபஷ்னலாக அதை படித்து எப்படி நம்ம இன்ஜினியரிங் படிக்குமோ டாக்டர் படிக்குமோ எப்படி நம்ம ஒரு கார்பெண்டர் பிளம்பிங் எல்லாம் ஒரு தொழில் படிக்கும் அப்படின்னா அதே மாதிரி இதை படித்து தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இந்தியாவில் ஸ்பெஷலாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்து ஷாக்காகிறது என்னென்னா ஏபிசிடி கூட தெரியாமல் இருக்காங்க. நெட் மார்க்கெட்டிங்கில் ஏபிசிடி கூட தெரியாமல்
நான் போனேன் சார், கல்யாணம் முடிஞ்சுன்னு சொன்னால் குடிக்க மாட்டேன்ட்டான், எனக்கு ரொம்ப கோவந்துச்சு சார், இந்த மார்க்கெட்டே சரியில்லைன்னு. டேய், எவ்வளோ வேணாலும் போய் கேட்டு நீ இல்லை பூவை கொடுத்து கல்யாணம் முடிக்க சொல்லுவியா, அதுக்கு நீ முறை இருக்கலாம். சிம்பிள். ஸோ இந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் மாட்டிட்டு அங்கே ஒரு முழிச்சிருவாங்க. நான் டீனேஜர்ஸ்லாம் இந்த இதில் வரதுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன், பட் எப்படி வரணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். எங்கேயாவது டேஞ்சராகி மாட்டிடக்கூடாது. ஓகே, ஏன்னா நீங்கள் எங்கேயாவது படித்து டிகிரி வாங்கிட்டு எங்கேயாவது போய் டெய்லர் ரைட்டர் வேலை பார்த்துட்டு பத்தாயிரம் வேலை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி போகிறது ஒரு பக்கம் இருக்குது. இதில் நல்ல இது இதில் நல்ல பிக்கப் ஆகி ஸ்மார்ட்டான பிள்ளையில எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்துடும். அப்புறம் அங்கே வேலைக்கு சேர்ந்த இடத்த பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும். 10,000, 15,000, 20,000, 30,000, 40,000, 50, 60,000லாம் இந்த தெரு என்னவெல்லாம் சொல்லி வாங்கி போட்டாருங்க. அப்படி தான் அந்த லெவலில் ரெண்டு விஷயத்தை வைப்பாங்க. ஒன்று அந்த வெற்றியை பெரிய வெற்றியான நினைப்பாங்க. சொந்தக்காரன் சொக்காரன் எல்லாரும் அவன் கார்பரேட்டில் வேலை பக்கம் அவன் கார்பரேட்டில் வேலை பக்கம்னு அதில் காலர் தூக்கி தொலைஞ்சி விடாங்க. 18 லட்சம் பேக்கேஜ், 1 லட்சம், 1.5 லட்சம் நான் மாதம் வாங்கியிருக்கேன் சேலரி. அப்பவும் தான் தெரிஞ்சிச்சு, டே இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது, நம்மளை வச்சு 10 லட்சம் மாதம் சம்பாரிச்சுன்னா நமக்கு 1 லட்சம் தரான் அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சு. உங்களோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ்ஸை, நான் உடனே நெட்டு மார்க்கெட்டிங் வாங்கன்னு சொல்லலை, நெட்டு மார்க்கெட்டிங் வந்தீங்கன்னா அதை கரெக்டாக படிங்க, அதை எப்படி செய்யணும்னு படிங்க, அந்த கான்ஃபிடன்ஸ் வரட்டும். அதை பண்ணி அதை படித்ததுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் உள்ளேருந்து விழுந்துட்டு அவன் போயிடுவான், தெருவில் நடு தெருவில் விட்டுட்டு போயிடுவான். அவனும் ஜெயிக்க மாட்டான், உங்களையும் ஜெயிக்க மாட்டான். இதுதான் 99% பேர் சாகுறதுக்கு தான் காரணம். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரீங்களா, பிளான் பண்ணிவாங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுட்டு எப்படி முறப்படி அதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி நான் வந்து காலேஜ் படித்தது படிக்காதது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறது பெரிய பெரிய கார்பரேட்ஸில் வேலை பார்க்குறதுங்க, ஐடி இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நெட்டுமாக்கடி பற்றி ரியலைஸ் பண்ணுவாங்க 10-30 வருஷம் கழிச்சு. அப்போது ஏன்னா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆடி உடங்கி நொந்து போய் உட்காந்துட்டு என்னடா வாழ்க்கை எப்படி போச்சு, வரதும் போகிறதும் இப்படி இப்படி நம்ம லைஃப் ஓடிக்கிட்டு இருக்க, வருமானம் போகிறோம் இப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணணும்னு போகிறோம், அப்போ தான் தெரிய வரும் உங்களுக்கு நெட்டுமாக்கடிக்கு வேல்யூ என்னென்னு. நெட்டுமாக்கடிங் லைன் சார்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் சேலரி, நீங்கள் எத்தனை வயசில் சேலரி இருக்கீங்களோ அத்தனை வயசு 10 மடங்கு உங்களுக்கு சேலரி கிடைக்கும். நான் 35 வயசுலாம் 35,000 நான் 40,000 அந்த மாதிரி சம்பளம் நின்றுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் நெட்டுமாக்கடி ஜாயின் பண்ணால் தான் அது 10 மடங்கு, 3.5 லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 3.5 லட்சத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ பார்க்க முடியாது. வேலையில் இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் 3 லட்சம் சம்பாதிக்கிற வேலையில் இருந்தீங்கன்னா உங்களை சுக்காக புளிஞ்சு எடுத்துடும், ரத்தத்தை தவிர அப்படியே உங்கள் உடம்புல ரத்தம் உடஞ்சு விடும், அவ்வளோத்தையும் சூஸ் புளிஞ்சு தான் வழி அனுப்புவோம், நோக அடிச்சிடும் அவங்கள. அந்த மாதிரி பொறுப்பு, அந்த மாதிரி விஷயத்தில் இருப்பீங்க. அப்படியே நீங்கள் இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸில் இருக்க 4 பேர் தவிர ஒரு வழிக்கு தெரியாது, வெளியே போனீங்கன்னா ஒருத்தரும் தெரியாது. நெடுமகடியில் உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் உங்களை கொண்டாடுறதுக்கு. அவன் அவன் அவங்க ஃபோட்டோ காட்டி கொண்டாடிட்டு இருப்பான், இவர் எங்கள் அப்ளைன், இவர் எங்கள் அப்ளைன்னு. இது கார்பரேட்டில் உங்களுக்கு கிடைக்காது. இந்த நெடுமகடிங் பவர் என்னன்னு தெரியுங்க. இந்த நெட் மார்க்கெட்டிங் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், எங்கேயாவது போகிறேன் கரெக்டாக போகிறேன்னு தெரிஞ்சு போனால் போங்க, பட் எங்கேயாவது போய்ட்டு அலைஞ்சு திரிஞ்சு நொந்து எங்கே போகிறேன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா நெட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுங்கள், அல்லது உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ் சூஸ் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி சூஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, தேடுங்க. நீங்களாக ஒரு முடிவு பண்ணி, நீங்களாக ஸ்டார்ட் பண்ணி, நீங்களாக ஒரு 10 வருஷம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் வராதிங்க. கரெக்டாக அதுக்கான மென்டர், அதுக்கான குருஸ் தேடுங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, என்ன ஆகுன்னு நினைக்கிங்களோ, ஆன்லைன் கோச்சஸ் ஆகுனா அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. நான் ஆன்லைன் கோச்சஸ் நான் கோச்சிங் பண்ணுறதுக்கு என் சொந்த மொழியெலாம் நிறைய யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் அங்குள்ள குரு, இங்கே ஒரு குரு, இப்படி இப்படி ரெண்டு மூணு குரு பார்த்தேன். எல்லா குருவும் பாதி பாதி தூரத்தில் ஒன்று விட்டு போயிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து குரு வந்து பணம் சம்பாதிக்க தான் சொல்லி கொடுத்தாங்க, மனசு சம்பாதிக்கும் காலம் ஃபுல்லாக கூட ட்ராவல் பண்ணுறது அது யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் அவங்ககிட்ட வந்து அந்த டெக்னிக் மட்டும் படித்தேன், மனசு எனக்குள்ளதை வச்சுக்கிட்டேன், அவங்க மனசனா கேட்கல. எல்லாரும் எல்லா குருவும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்க வெறும் பணமும் எவ்வளோ உள்ள உழுது, உண்டியில் எவ்வளோ உழுது அது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் உண்டியில் எப்படி பணம் உழுன்னு சொல்லி தருவாங்க, எனக்கும் உண்டியில் பணம் உழுந்துச்சு, பணம் உழும். ஆனால் அதையும் தாண்டி நான் என் குருவை மிஞ்சி அந்த விஷயத்துல வந்தேனே. நீங்கள் யோசிங்க உங்கள் பர்சனாலிட்டிக்கு எது கரெக்ட், உண்டியில் போடுற பர்சனாலிட்டினா அது மட்டும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உண்டியில் வேண்டானா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் கூட அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா அது பண்ணுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நொந்து வெந்து இருக்கவங்க இருக்காங்க, படிக்காமல் முட்டாதனமாக சுற்றிக்கிட்டு
அப்புறம் குறை சொல்லிக்கிட்டு கடைசியில் விட்டுட்டு இந்த கம்பெனி அந்த கம்பெனி அவன் நிறைய கொடுக்கான் இவன் நிறைய கொடுக்கான் டபுள்ஸ் கொடுக்கான் ட்ரிபிள்ஸ் கொடுக்கான்னு போயிட்டு அந்த தெருவில் போயிட்டு அப்புறமே நெட் மார்க்கெட்டிங்கே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கொஸ்டி. ரெண்டாவது கொஸ்டி, படித்து டிகிரி படித்து நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணி கார்பரேட்டில் போய் வேலை பார்த்து பெரிய லெவலில் பேக்கேஜ் வாங்கி அப்புறம் நொந்து போய் என்னடா வாழ்க்கை நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம் வர்றது போகிறது ஒன்போல் இருக்க தூக்கி அமைச்சு போட்டு 10 ரூபா செலவழிக்கணும் 100 ரூபா வரணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு அப்போ அப்போ யோசிப்பாங்க. நீங்கள் என்ன தகுதி உள்ளவங்களோ இப்போ என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்களோ 10 மடங்கு வாங்க முடியும் நெட் மார்க்கெட்டிங்கில். அப்படி ஒரு கோஸ்டிங்க நொந்து போயிருக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளாக ஆகணும் உங்களோட இப்போ இருக்க உங்களோட காலேஜ் லைஃப்பில் உங்களோட டிகிரி. நான் அந்த ஸ்பெஷலாக வந்து 10th 12th படிக்கிற குழந்தைங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை கொண்டு போய் சேரணும் முடிவு பண்ணுங்கள். அந்த மாதிரி டிகிரி படித்து காலேஜ் பொண்ணுங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ரொம்ப ஜாலி எங்கள் காலேஜ் லைஃப் எப்படி அதெல்லாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அதெல்லாம் சுற்றிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு பண்ணால் அப்படி பண்ணுங்கள். அதையும் தாண்டி போய் அதில் அவுட் ஆகி நிறைய வெளியே வந்துடும். இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்டு அந்த ட்ராப் அவுட்டு இந்த ட்ராப் அவுட் அதையும் தரிகிரி போய் எங்கேயாவது பண்ணிவிட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் எங்கேயாவது 10,000 15,000 சம்பளம் கொடுத்து அங்கே தடவுதான் தடை அது ஒரு கதை. அதுக்கப்புறம் மேலே சம்பாரித்து என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 15-30 வருஷம் கழிச்சு யோசித்து அதில் என்ன பண்ணான்னு வரேன்னா வாங்க. அல்லது அந்த 10th 12th படித்து முடிக்கும் போதே நெட்டமாட்டினா என்ன அதோடய விஷயங்கள் என்னென்ன புரிஞ்சு முறப்படி போல் பச்சன் அமிதாப் பச்சன் வாயால் வாயிருந்தால் வங்காளம் போலாம்னு சொல்லி எந்த குப்பையை பேசிக்கிட்டு போகிறத சொல்லலை. அதை முறப்படி எப்படி நீங்கள் படித்து ஒரு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க மருந்து கொடுப்பாங்க அந்த அனிஸ்னியா அது இதுன்னு கரெக்டாக 1 by 1 month ஸ்டெப்பை பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்து சக்ஸஸ் ஆகி போயிடுவாங்க. 1-2 பேர் போவாங்க என்ன சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த தொழிலை எப்படி முறப்படி பண்ணணும் அப்படிங்கிறது படிங்க. ஒரு டாக்டர்ஸ்லாம் படித்து பண்ணும்போது நம்ம நெட்டு மார்க்கெட்டிங் மட்டும் சும்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவர் டாக்டர் எல்லாருமே நெட்டு மார்க்கெட்டிங் வராங்க. நீங்கள் வந்து சும்மா படிச்சுட்டு சும்மா ஏன் பக்கத்தில் கூப்பிட்டு போனால் அவன் கூப்பிட்டு போனால் ஒரு பேர் வர மாட்டேங்கன்னா என்ன ஒரு சிம்பிள் மேரே தெரிய வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முறைப்படி இதை படிங்க. எந்த வால் நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க எப்படி உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணணும் உங்கள் லைஃப் எங்கே போகணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.